வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரமோட் டொமைன் கண்ட்ரோலர் ரோல். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வரில் வந்து எப்படி வந்து நான் வந்து டொமைன் கண்ட்ரோலர் ரோலை இன்ஸ்டால் பண்ணுறது, அதே மாதிரி ஆக்டிவ் டைரக்டரி, டிஎன்எஸ், டிஹெச்சிபி, ஆக்டிவ் டைரக்டரி சைட்ஸ் அண்ட் சர்வீஸ் இது எல்லாமே வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நீங்கள் புதுசாக பில்ட் பண்ணியிருக்கிற விர்ச்சுவல் மிஷினில் டொமைன் கண்ட்ரோலரில் போயிடுங்க. டொமைன் கண்ட்ரோலரில் போயிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு sysdm.cpl அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி வரும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎஸ் போடும்போது டிஃபால்ட்டாக அதுவே வந்து ஒரு நேமை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும். இப்போ நான் வந்து இந்த சர்வரில் டொமைன் கண்ட்ரோலர் ரோல் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா இந்த நேமை வச்சு என்ன இருக்குனாக்கா அது டிசி வந்து உள்ளர வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பரான கம்ப்யூட்டர் நேம் வந்து கொடுக்கலாம். இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சேஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் நேமில் நான் என்ன பண்ணேன்னா DC01 கொடுக்குறேன். அப்போ என்னன்னா எனக்கு புரியணுன்றதுக்காக மேலே என்ன நேம் வந்து நான் கொடுத்துருக்கணும் அதே நேமை வந்து உள்ளர கொண்டு வரேன். DC01 கொடுத்துட்டு ஒர்க் குரூப்பில் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே க்ளோஸ். இது ரீஸ்டார்ட் கேட்குது, நம்ம ரீஸ்டார்ட் வந்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் லேட்டர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு CMD டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் காட்டும். இந்த ஐபி அட்ரஸில் பார்த்தீங்கன்னா 169 இருக்குல்ல, இந்த 169ன்றது என்ன சொல்லுவாங்கனாக்கா அபிபா ஐபின்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாக வந்து ஒரு மிஷினுக்கு நீங்கள் வந்து ஐபி எதுவும் கான்ஃபிகர் பண்ணலனா அதுவே வந்து ஒரு ஐபி எடுத்துக்கும். அந்த ஐபி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்கா 169 ஸ்டார்ட் ஆகும். பட் நாம் செட்டப் பண்ணுற லேபில் வந்து இந்த மாதிரி டிஃபால்ட் ஐபிலாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. நாம் வந்து ப்ராப்பரான ஒரு ஐபி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். நான் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கிளாஸ் சியை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு ncpa.cpl கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நெட்ஒர்க் அடாப்டர் வரும். இந்த நெட்ஒர்க் அடாப்டர் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் எப்படி கொண்டு வரதுன்றது நான் சொல்லியிருப்பேன். அந்த நெட்ஒர்க் அடாப்டரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போயிட்டு இதில் IPv6 இருக்கும், அந்த IPv6 அன்செக் பண்ணுறங்க. IPv6 வேண்டாம் நமக்கு, IPv4 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போயிட்டு இதில் யூஸ் தி ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ். ஏன்னா டொமைன் கண்ட்ரோலருக்குலாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சர்வருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டைனமிக் ஐபி அட்ரஸ் வரக்கூடாது, ஸ்டாட்டிக் ஐபி தான் இருக்கணும். டைனமிக் ஐபி வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துருங்க, 192.168.1.11. நெக்ஸ்ட் சப்நெட் பார்த்தீங்கன்னா 255.255.255.0 எடுத்துக்கும், அதுவே எடுத்துக்கும். கேட்வே வந்து 192.168.1.1 கேட்வே கொடுத்துருங்க. டிஎன்எஸ் வந்து இதையே கொடுத்துக்கலாம், 192.168.1.11 ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஐபியை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் /all அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மிஷினோட ஹோஸ்ட் நேம் காட்டுது. ஹோஸ்ட் நேம் வந்து நம்ம மாற்றிட்டோம் பட் ரீஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம், அதனால் இப்படி இருக்குது. அதே மாதிரி கீழே போனீங்கன்னா அதனோட ஐபி அட்ரஸ், அதனோட கேட்வே, அதனோட நெட் பயாஸ் நேமு எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஒரு முறை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட்டில் போயிட்டு ஷட் டவுனில் போயிட்டு ரீஸ்டார்ட். சர்வருன்றதுனால நீங்கள் ரீசன் கொடுத்தே ஆகணும். நான் என்ன கொடுக்குறேனாக்கா அதர் பிளான்டுன்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். சர்வர் ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளர போங்க. இது வந்து சர்வருன்றதுனால உங்களுக்கு இந்த சர்வர் மேனேஜர் விண்டோ வந்து ஒவ்வொரு முறையும் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மேனேஜரில் போயிட்டு சர்வர் மேனேஜர் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க, டோன்ட் ஸ்டார்ட் சர்வர் மேனேஜர் ஆட்டோமேட்டிக்லி அட் லாகான். இதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த சர்வர் மேனேஜர் வந்து ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணும்போது வராது, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்வரை வந்து டிசியாக ப்ரமோட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு CMD போட்டு ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் /all கொடுத்துட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். சர்வரோட நேமும் உங்களோட ஐபி அட்ரஸும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து டிசியாக வந்து ப்ரமோட் பண்ண முடியும். ஸ்டார்ட்டில் போயிட்டு சர்வர் மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். மேனேஜில் போயிட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரோல் பேஸ்டு ஆர் ஃபீச்சர் பேஸ்டு இன்ஸ்டாலேஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்களோட சர்வரோட நேம் செக் பண்ணிங்க, உங்களோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் என்ன ரோல் நமக்கு தேவை அப்படின்னாக்கா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் டிக் பண்ணிக்கங்க. டிஎன்எஸை டிக் பண்ணிக்கங்க. டிஎஸ்சிபியை டிக் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது நமக்கு வேணுமா? இப்போதைக்கு வேறு எதுவும் வேண்டாம். என்னென்ன டிக் பண்ணியிருக்கேன்றது சொல்கிறேன். ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் இதுதான் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட சர்வீஸ். இதில் தான் வந்து அந்த யூசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், குரூப்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஹெச்சிபி சர்வர். இந்த டிஹெச்சிபி சர்வர் தான் என்ன ஆகுனா என்னென்ன கிளைண்ட் வந்து ஐபி அட்ரஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணுதோ அதுக்கு வந்து இந்த டிஹெச்சிபி என்ன பண்ணுன்னா அந்த கேட்குற மிஷினுக்கு வந்து ஐபி கொடுக்கும். அதே மாதிரி டிஎன்எஸ் பார்த்தீங்கன்னாக்கா டொமைன் நேம் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் .com வருது இல்லை, Intune.com, இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த டிஎன்எஸ் தேவையில்ல, அந்த டிஎன்எஸ்க்காக தான் நான் இதை வந்து எடுக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் .NET 3.5 தேவைப்படும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த .NET 3.5 டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இதில் ஸ்பெசிஃபை அண்ட் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டாட்நெட்டோட பார்த்தை நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். எப்படி கொடுக்குறீங்கன்னா, மை கம்ப்யூட்டரில் போயிட்டு ஆல்ரெடி நீங்கள் ஓஎஸ் போடும்போது உங்களோட டிவிடி டிரைவ் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பீங்க, அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சோர்ஸ் குள்ளார போயிட்டு எஸ்எக்ஸ்எஸ் குள்ளார போனீங்கன்னா இந்த இடத்துல டாட்நெட்டோட ஃபைல்ஸ் இருக்கும். அந்த சோர்ஸ் பார்த்த மேலே காப்பி பண்ணிங்க, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்டால் க்ளோஸ். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரமோட் தி சர்வர் டு எ டொமைன் கண்ட்ரோலர்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவனே ஆட் எ டொமைன் கண்ட்ரோலர் டு அன் எக்ஸிஸ்டிங் டொமைன். ஸோ ஏற்கனவே ஒரு டொமைன் இருக்குது, அதோட சேர்த்து இந்த டொமைனையும் கொண்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை ஏற்கனவே வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட்டோட இந்த டொமைனை நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். இல்லை இப்போ தான் நான் வந்து புதுசாகவே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டே போட போகிறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது இந்த லாஸ்ட் ஒன் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு லேப் டாட் காம், என்னோட டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா லேப் .com தான் போட போகிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். உங்களோட டைரக்டரி சர்வீஸை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை இப்பயே நான் கொடுத்து வச்சுக்கிறேன், அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நெட் பயாஸோட டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களோட டொமைன் நேம் வரும், லேப்னு வரும், அதேவே இருக்கட்டும். நெக்ஸ்ட். இது எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சர்வர் வந்து டிசியாக ப்ரமோட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் ரீஸ்டார்ட் பண்ண கேட்கும். ஓகே கொடுத்தவனே உங்களுக்கு வந்து இதை க்ளோஸ் பண்ணவனே என்ன ஆகுனா சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். உங்களோட சர்வர் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைன்இன் கீழே பார்த்தீங்கன்னா சைன் இன் டூன்னு இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா லேப்னு வந்துடும். உங்களோட டொமைன் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யூசர் நேம் பார்த்தீங்கனாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டர், அதனோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டில் போய்ட்டு ரனில் போய்ட்டு sysdm.cpl கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுங்க. இந்த டொமைனில் பார்த்தீங்கன்னா லேப் .com சொல்லிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா இந்த சர்வரில் நம்ம டிசியாக ப்ரமோட் பண்ணதுனால இந்த சர்வர் வந்து டொமைன் கண்ட்ரோலர் சர்வராக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸ்டார்ட்டில் போயிட்டு சர்வர் மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். இந்த டாப்பில் போனீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் கேட்குது, கிளிக் பண்ணுங்கள். இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க, கமிட் கொடுத்துருங்க, க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி, டிஹெச்சிபி, DNS இந்த மூணுமே பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டால் ஆயிருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா சைட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆக்டிவ் டைரக்டரி சைட்ஸ் அண்ட் சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். இப்படியும் நம்மளோட சைட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு CMD டைப் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். என்எல் டெஸ்ட் டேஸ் ஃப்ரண்ட் ஸ்லாஷ் டிஎஸ் கெட் சைட், இந்த கமாண்டை நீங்கள் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெஷின் எந்த சைட்டில் வந்து பாயிண்ட்டாக இருக்குன்றதை காட்டும். இப்போ எனக்கு என்னென்னு காட்டுதுனாக்கா டிஃபால்ட் ஃபஸ்ட் சைட் நேம்னு காட்டுதா. எனக்கு இந்த டிஃபால்ட் ஃபஸ்ட் சைட் நேம்ன்றது எங்கேருந்து எடுக்குதுனாக்கா இந்த பேக்கில் இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரி சைட்ஸ் அண்ட் சர்வீஸ்லேருந்து எடுக்குது. ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், மும்பை, சென்னை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சைட்ஸ் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த சைட் நேமை நான் அது மாதிரி மாற்றணும்னா எப்படி மாற்றலாம் அப்படின்னாக்கா டேரெக்டாக இந்த டிஃபால்ட் சைட்ஸ் இருக்குல்ல இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்துட்டு IN-CHN அப்படின்னா என்னதுன்னா இந்தியாவில் சென்னைன்னு சொல்லிவிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே போயிட்டு அதே கமாண்டை நான் அடித்தா எனக்கு சென்னைன்னு காட்டுமா? இப்போ பாருங்கள் IN சென்னைன்னு காட்டுது பாருங்கள். இதே மாதிரி அப்போ இன்னொரு சைட்டும் என்னால் க்ரியேட் பண்ண முடியுமா? இன்னொரு சைட்டும் க்ரியேட் பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு சப்நெட்டை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணலாம். எப்படி அந்த சப்நெட் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மேலே போய்ட்டு நீங்கள் சப்நெட்டில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணணும்னா சப்நெட் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சப்நெட்டை கொடுத்துட்டு 192.168.1.11/32 அப்படின்னா என்ன அர்த்தம்? 192.168.1.11 இருந்து அடுத்த 20 ஐபி அட்ரஸ்ல இருந்து மெஷின் எடுத்துச்சுன்னா இந்த ஏடி சைட்டுக்கு பாயிண்ட் ஆகும், அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி திருப்பி செலக்ட் பண்ணிட்டு நியூ சப்நெட்டை கிளிக் பண்ணுறேன். 192.168.1.21/32 இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி INCHN கொடுத்துட்டிங்கன்னா மெஷின் வந்து 192.168.1.11 இருந்து அடுத்த 10 ஐபி இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 192.168.1.21 அடுத்து ஒரு 10 ஐபி எடுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏடி சைட் தான் காட்டணுன்றது மீனிங். சரி, இது எப்படி நான் புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சர்வர் ஐபி சப்நெட்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அப்ளை ஓகே. இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஒர்க் ஸ்டேஷன்ஸ் ஐபி சப்நெட் அப்ளை ஓகே.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா ஆக்டிவ் டைரக்டரி சைட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து முடிச்சிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் நாளைக்கே ஏதாவது ஒரு விண்டோஸ் 10 மிஷினை நான் உள்ளார கொண்டு வந்து இந்த டொமைனில் ஜாயின் பண்ணனா இல்லை இந்த நெட்ஒர்க்கில் வச்சானா எனக்கு இந்த டிஹெச்சிபி சர்வர் வந்து அந்த மிஷினுக்கு ஐபி கொடுக்கணும்ல. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவ் டைரக்ட்ரி நாளைக்கே வந்து நான் ஒரு விண்டோஸ் 10 மிஷின் வந்து நான் அதை பில்ட் பண்ணிவிட்டு இந்த நெட்ஒர்க்கில் கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த மிஷினுக்கு வந்து ஐபி வேணும்ல. அந்த ஐபி வந்து டிஹெச்சிபிலேருந்து கொடுக்கணும்ல. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்க அப்படின்னாக்கா டிஹெச்சிபின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை தான் நான் என்ன பண்ணேன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு ரன்னில் போயிட்டு டிஹெச்சிபி எம்ஜி எம்டி டாட் எம்எஸ்சின்னு சொல்லிட்டு கமாண்டில் வந்து எடுத்தேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களோட டொமைன் கண்ட்ரோலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னாக்கா ஐபி V4 இருக்கும். அந்த V4 மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஸ்கோப், நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேஷன் DHCP ஸ்கோப், நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸ் 192.168.1.21. அதிலிருந்து அடுத்த ஒரு 10 ஐபி போதும், 192.168.1.30 வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் ஏதாவது ஐபி வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நான் ஐபி எதுவுமே வந்து இந்த ரேஞ்சிலேருந்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது வந்து எந்த எது வழியாக ரவுட் ஆகணும்னு கேட்குது. 192.168.1.1 கொடுத்துங்க, ஆடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டிஎன்எஸோட ஐபி அட்ரஸ் மேலே இருக்கிறது வந்து டொமைன் நேமு அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு வின்ஸ்லாம் வந்து தேவைப்படாது, நம்ம வின்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ண மாட்டோம் அதனால் அது தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி வந்து நான் வந்து இதுக்குள்ளார ஸ்கோப் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். நாளைக்கு ஏதாவது ஒரு மிஷினை பில்ட் பண்ணிவிட்டு ஓஎஸ் போட்டுட்டு இந்த நெட்ஒர்க்கில் வச்சேன் அப்படின்னா இந்த டிஹெச்சிபி சர்வர் வந்து அந்த மிஷினுக்கு வந்து ஐபி கொடுக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.